காசாவில் ஹமாஸ் இயக்கத்தினருக்கு எதிராக இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஹமாஸுக்கு ஆதரவாக லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினர். இதனால் லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி ஹிஸ்புல்லா முக்கிய தலைவர்களை கொன்றது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் இஸ்ரேல் மீது கடந்த 1ஆம் தேதி 180க்கும் மேற்பட்ட சூப்பர்சோனிக் ஏவுகணைகளை வீசியது குறிப்பிடத்தக்கது. இந்த பின்னணியில் ஈரான் தலைநகர் டெஹ்ரானை குறிவைத்து இஸ்ரேல் வான்வெளி தாக்குதலை தற்போது நடத்தியுள்ளது. ஈரானின் பாதுகாப்பு நிலைகளை குறிவைத்து இஸ்ரேலிய ராணுவம் சனிக்கிழமை வான்வெளி தாக்குதல் நடத்தியது. 20 நிலைகளை குறிவைத்து பல மணி நேரம் தாக்குதல் நடத்தியதில் ஈரான் ராணுவ வீரர்கள் இருவர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலை ஈரான் உறுதி செய்தது. எனினும் தங்கள் ராணுவ நிலைகளில் பெரிதும் சேதம் இல்லை என்றே ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதல் குறித்து இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் தாக்குதல்களுக்கு இஸ்ரேலின் பதிலடியை நாங்கள் முடித்துவிட்டோம் என்பதை இப்போது என்னால் உறுதிப்படுத்த முடியும். நாங்கள் ஈரானில் உள்ள ராணுவ இலக்குகள் மீது துல்லியமான தாக்குதல்களை நடத்தினோம். இதன் மூலம் இஸ்ரேல் அரசுக்கு இருந்த உடனடி அச்சுறுத்தல்களை முறியடித்தோம். ஈரான் மீண்டும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துமானால் இஸ்ரேல் நாட்டையும் மக்களையும் காக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இஸ்ரேல் எடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கள் நாட்டின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 2 ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ள ஈரான், எந்த ஒரு தாக்குதலுக்கும் கடுமையான சரிவிகித மற்றும் நன்கு கணிக்கப்பட்ட எதிர்வினை கட்டாயம் கொடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது. எங்கள் நாட்டு மக்களின் மீது நடத்தப்படும் எந்த ஒரு தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்கும் உரிமை என்பது எங்களுக்கு உண்டு. இந்த நடவடிக்கைகளுக்கு சரியான பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் தெரிவித்துள்ளதாக உறுதியான தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானின் ராணுவ நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுக்கு உலக நாடுகள் பலவும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. மேலும் அனைத்து தரப்பினரும் கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளன. இந்த தாக்குதல் அப்பட்டமாக ஈரானின் இறையாண்மையை மீறும் செயல் மற்றும் சர்வதேச சட்டத்தை தெளிவாக மீறும் செயல் என்று பல்வேறு நாடுகளும் கண்டித்துள்ளன. குறிப்பாக சவுதி அரேபியா, கத்தார், ஈராக், பாகிஸ்தான், ஓமன், மலேசியா தரப்புகளில் இருந்து வலுவான கண்டன குரல்கள் எழுப்பப்பட்டுள்ளது. அதேவேளையில் இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுக்க கூடாது என இங்கிலாந்து, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. சென்னை மெட்ரோ திட்டம் 2வது கட்டத்துக்கான பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளேன். இப்பணிகளை முடிக்க இலக்கிடப்பட்டுள்ள காலவரையறைக்குள் பணிகளை முடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் எனது அரசும் அலுவலர்களும் மேற்கொண்டு வருகின்றனர் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். மதுரையில் மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை அரசும் மாநகராட்சியும் உடனடியாக வழங்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசு மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ததால் ஏற்பட்டுள்ள பாதிப்பிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும். தொடர் மழையின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்க தொடர் நடவடிக்கை தேவை என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் கூறியுள்ளார். மழை வெள்ளத்தால் மதுரை மாநகரம் தத்தளிக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அடிப்படை வசதிகளை கூட செய்து தராத திமுக அரசின் அலட்சிய போக்கு கடும் கண்டனத்துக்குரியது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் தொடர்ந்து பெய்யவில்லை. வெள்ளிக்கிழமைதான் மழை பெய்திருக்கிறது. இரவோடு இரவாக தண்ணீரை எல்லாம் எடுத்தாகிவிட்டது. மாவட்டத்தின் 2 அமைச்சர்களும் முகாமிட்டு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். 8 இடங்களில் தான் வீட்டுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கிறது. வேறொன்றும் பிரச்சனை இல்லை என தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். கேரளாவின் வயநாடு தொகுதியில் போட்டியிடுவதற்காக மனு தாக்கல் செய்துள்ள பிரியங்கா காந்தி வத்ரா தனக்கு சொந்தமான மற்றும் அவரது கணவரின் சொத்துக்கள் குறித்த முழு தகவல்களை வெளியிடவில்லை என்று பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. நியூசிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் 113 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி படுதோல்வியை தழுவியது. இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-0 என்ற கணக்கில் நியூசிலாந்து கைப்பற்றியுள்ளது. 3வது டெஸ்ட் போட்டியில் இந்தியா ஆறுதல் வெற்றியடையுமா அல்லது ஒயிட் வாஷ் ஆகுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்துள்ள வீசாலையில் வெற்றி கொள்கை திருவிழா என்ற பெயரில் ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெறுகிறது. 100 அடி உயரமுள்ள கொடிக்கம்பத்தில் கட்சியின் தலைவர் விஜய் கொடியேற்றி கட்சியின் கொள்கைகளை வெளியிட்டு உரையாற்றுகிறார். இந்த மாநாட்டுக்காக 60 அடி அகலம், 170 அடி நீளத்துக்கு மேற்கூரையுடன் மேடை அமைக்கப்பட்டுள்ளது. மேடையில் இருந்து 800 மீட்டர் தொலைவுக்கு விஜய் நடந்து சென்று தொண்டர்களை சந்திக்கும் வகையில் உரிய பாதுகாப்பு வசதியுடன் உயர்நிலை பாதை அமைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டு மேடையில் வெற்றி கொள்கை திருவிழா என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது. மாநாட்டு முகப்பு கோட்டை மதில் சுவர் போல் வடிவமைக்கப்பட்டு அதன் மீது தமிழ்நாடு சட்டப்பேரவை வடிவில் மற்றொரு முகப்பு அமைக்கப்பட்டுள்ளது. தொண்டர்கள் அமர 55,000 இருக்கைகள் போடப்பட்டுள்ளன. தொண்டர்கள் மாநாட்டை சிரமமின்றி பார்க்கும் வகையில் மாநாட்டு பந்தலுக்கு உள்ளே 40 LED திரைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மாநாட்டுக்கு வரும் தொண்டர்களுக்கு வழங்குவதற்காக 5 லட்சம் தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் 1 லட்சம் பிஸ்கட் பாக்கெட்டுகள் தயாராக வைக்கப்பட்டுள்ளது.
மாநாட்டுக்கு வருவோருக்கு 300 மொபைல் கழிப்பறைகள் மற்றும் 700 குடிநீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன. கட்சி தலைவர் விஜய் 100 அடி உயரமுள்ள கொடிக்கம்பத்தில் ரிமோட் மூலம் கட்சி கொடியை ஏற்றி கட்சியின் கொள்கைகளை வெளியிட்டு பேசவுள்ளார். மாநாட்டை 9 மணிக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 4000 காவல்துறையினர் இந்த மாநாட்டுக்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே உங்களின் பாதுகாப்பான பயணத்தை எண்ணியபடியே மாநாட்டுக்கு வருவேன், நீங்களும் அதை மனதில் வைத்தே வாருங்கள். அப்படித்தான் வர வேண்டும். நமது மாநாட்டில் சந்திப்போம். மாபெரும் அரசியல் சரித்திரத்தை நிகழ்த்தி காட்டுவோம் என விஜய் கூறியுள்ளார்.